என்னுடைய வாசனை பதிவுகள் வந்து எப்படி வந்து என்னை கொள்ள கொண்டு போறதுன்னு தெரியாம தடால்னு வார்த்தைகள் தடிமனாக பேசி கோபப்பட்டுறேன், அதுந்து பேசிடுறேன். ஆனா எனக்கு தள்ள தெளிவாக உணர்ந்து விட்டேன், உள்ளுக்குள்ள உதிக்கிறவன் எவனும் வந்து உண்மை இல்லை என்று. ஆனா வாசனை வேகம் வந்து என்ன கதிகலங்க அடிக்கிற மாதிரி பேசின பிறகுதான் ட்ராக் அப்படி திரும்பி பார்க்குறேன். ஐயோ, பழைய ஆள் வந்து பேசிட்டு போயிட்டாரே, பழைய கோவக்கார ஆள் வந்து பேசிட்டு போயிட்டாரே அப்படின்னு தான் உங்களுக்கு உடனே அதுக்கும் ஸ்பிளிட் செகண்ட்ல உணர்ந்துடுறாங்க. அப்புறம் இந்த பழைய ஆளு இப்ப வந்து அதிர அதிர உள்ள பார்த்துட்டு இருக்கிற சாதகர், அந்த பொருளை அப்படியே வெறியோட வந்து உணர துடிக்கும் அந்த சாதகர், ஒண்ணுத்தையுமே மிச்சம் வைக்கலன்னு நினைக்கும் போது பழைய வாசனை ஒண்ணு வந்து தான் ஏற்கனவே பிராண்ட் பண்ண ஒரு பர்சனை பத்திய ஒரு ஒப்பீனியன், ஒரு கன்க்ளூஷன், இவரா இப்படிதான் வந்து நம்ம டைமை வேஸ்ட் பண்ணிட்டோம், அதுக்கு முன்னாடி அவர்கிட்ட நம்ம கோச்சிக்கணும், கோச்சிட்டு விரட்டணும் அப்படின்ற மாதிரி ஒரு வேகம் வந்து. ஏன்னா எதுவுமே இங்கே பதற வேண்டிய அவசியமே, இந்த சும்மா இரு சாதகம் மாத்திரம் நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நீங்கள் பதட்டப்பட்டு இதை செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. நீங்கள் எதையுமே கோட்டையை விட்டு விடவே முடியாது. ஏன்னா நீங்கன்றது தான் உங்களை கோட்டை விட செய்யணும், தவிர நீங்கன்ற விடுற ப்ராசஸ் அது. நீங்க என்று சொல்லப்படுகிற நானையும் என்னுடைய குரூப்பையும் ஒவ்வொரு செகண்டும் நான் வந்து ஒழித்து கட்டுவதே ஒவ்வொரு தருண வாழ்க்கை. நம்மளுக்கு என்ன சொல்லுவோம் அடிக்கடி, எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள்லேருந்து அவங்க ரொம்ப அடக்கமாக தான் பேசுவாங்க அப்படின்னு ஒருத்தரை பற்றி ஒரு ஜட்ஜ்மெண்ட் சொல்லுவோம். எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள்லேருந்து எனக்கு பாட்டுன்னா உயிரியே கொடுத்துருவேன், பாடிக்கிட்டே இருப்பேன், கேட்டுக்கிட்டே இருப்பேன், அந்த காலத்து டிரான்சிஸ்டர் இப்படி இப்படின்னு எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள் முதல்லேருந்து நினைவு தெரிஞ்சு. ஸோ நினைவு தான் வந்து நான்பாவம், பல ஆயிரம் நான்பாவங்கள் வந்து கன்க்ளூஷன்ஸாக இருக்குது, எடுக்கப்பட்ட பழைய அனுபவ தீர்மானங்களாக இருக்குது, முடிவுகளாக இருக்குது, ஒப்பீனியனாக இருக்குது, எடை போட்டவைகளாக இருக்குது. அதில் நல்லதும் இருக்குது, கெட்டதும் இருக்குது, நியூட்ரலும் இருக்குது, பயமும் இருக்குது, துன்பம் தவிர்த்தலும் இருக்குது, எல்லாத்துக்கும் உண்டான கதாபாத்திரங்களும் அது கூடயே வரும், ரெண்டுமே இருந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் இந்த சாதகம் பண்ணும்போது நீங்கள் வந்து ஒரு பெரிய ஆஸ்வாசத்தை ஃபஸ்ட்டு வச்சுக்கோங்க. என்ன ஆஸ்வாசனா, எனக்கு சரியாக பண்ண தெரியாமல். இப்போ சைக்கிள் கற்றுக்கிறவன் வந்து முதல்ல ஆரம்பத்தில் என்ன பண்ணுவான், ஒரு ஜஸ்ட் ஒரு 100 மீட்டர் 50 மீட்டர் போகிறதுக்குள்ளே 10 தடவை விழுவாங்க, உடம்பெல்லாம் சரியாக போயிடும், சைக்கிளே விட்டு வேண்டவே வேணாம், எனக்கு சைக்கிளே வேணாம்ப்பா, வெக்கமாக இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு போடுவாங்க முக்கியமான லேடிஸ். ஏன்னா பொத்துன்னு விழுந்தா சைக்கிளை பிடிக்கவே தெரியாது. ஸோ இப்படி இருக்கும் முதல்ல. ஆனால் பழக பழக இது வர மாதிரி ஃபஸ்ட்டு அதை விடல். இதெல்லாம் வந்து ஃபிசிக்கல் எக்ஸாம்பிள்ஸ் நான் சொன்னதெல்லாம், ஸ்விம்மிங்கோ சைக்கிளிங்கோ வாட் எவர் பி இட். பட் இது வந்து தப்பே நடக்காது. இது கூட எப்படி தப்பு நடக்கும்னா, வேற எங்கேயாவது போயிருந்தா அவங்க கெடுபிடிலாம் நிறைய கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வந்து இந்த நான் சொல்கிற மந்திரத்தை ரொம்ப ரொம்ப ஆலாபனை பண்ணிட்டீங்கன்னா அதுவும் தப்பாயிடும், இல்லை கம்மியாக ரொம்ப ஷார்ட்டாக முடிச்சிட்டிங்கன்னா அதுவும் தப்பாயிடும், அதுக்கு ஒரு அளவு ஒரு மாத்திரை அளவு இருக்குது அப்படி இப்படின்னு எல்லாம்.